Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஃபேவரட்டான டீ கடை கஜடா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆட்டுக்கால் கேக், வெட்டு கேக், முட்டைக்கோஸ் கேக்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்ல முறுமுறுப்பாக, ரொம்பவே டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக். இதை வீட்லேயே நம்ம சுலபமாக பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரை லேசாக அலசிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைங்களில் இப்படி சேர்த்து தான் பண்ணுவாங்க. இப்போது 1 ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரவை சேர்க்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால நல்ல ஒரு முறுமுறுப்பு கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். அப்படி எண்ணெய் சேர்க்கறதா இருந்தாலும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மாவு சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 1 கப் அளவு மைதா மாவு சேர்க்குறேன். இது வந்து 200 கிராம் அளவு மாவு இருக்கும். இதை கை வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபியில் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் மைதா மாவு சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம கஜரா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து கரெக்டான அளவு உருண்டையாக இருக்கும். ரொம்ப பெரிய உருண்டைகளாக சேர்த்துட்டோனாலும் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கரெக்டாக இது போல் எடுத்துக்கோங்க. ரொம்ப கை வச்சு அழுத்தாமல் 1 கை வச்சு இது போல் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இந்த உருண்டை முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கணும். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இது தானாகவே வெடிச்சு வரும். அதனால் நம்ம கத்தி வச்சு கோடு போடணும்னு அவசியமே இல்லை. நான் சொன்ன பக்குவத்தில் அப்படியே பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் மீடியம் ஹீட்டாக இருக்கும்போதே உருண்டைகளை உள்ளே சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வருதில்ல. இது வந்து கரெக்டான சூட்டில் எண்ணெய் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு டைமில் 4-5 கஜடா கூட பொரிச்செடுக்கலாம். இது போல் உருண்டைகளை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலரக்கூடாது. லேசாக அந்த சூடான எண்ணெயை அந்த உருண்டைகள் மேலே தெளிச்சு விடலாம். மேல் பாகம் லேசாக வெடிச்சு வரும்போது 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா பொரிச்செடுங்க. பாருங்கள், இது தானாகவே விரிசல் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அடி பாகம். நம்ம மேலே வச்சுருந்த பாகம் வந்து இப்போ அடியில் போயிருக்கு. இப்போ நான் பிரட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப மெதுவாக 2 சைடு திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் சீக்கிரமாக கரைஞ்சிரும், உள்ளே வேகாமல் பச்சை மாவு அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், வெடிப்பு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இதுக்கப்புறமாவும் நீங்கள் நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். ஸோ இது இப்போவே நான் வெளியில் எடுக்க போகிறேன். நீங்களே பாருங்கள் எப்படி டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பெர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும், அதாவது சூடாக இருக்கும்போது எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்ததும் ரொம்ப மிருதுவாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அது ஆறிடுச்சுன்னா நல்ல மொறுமொறுப்பாக வந்துடும். இதே போல் மீதற்க எல்லா மாவுலையும் நம்ம கஜடாக்கள் பொறிச்செடுத்துடலாம். நான் சொன்னது போல் எண்ணெயோட சூடு ரொம்ப ரொம்ப முக்கியம், மிதமான சூட்டில் இருக்கும்போது சேருங்க. அப்படி இல்லைனா வெளியில் கரிஞ்சிரும், வெடிப்பும் வராது. லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சாதான் அந்த வெடிப்பு வந்து தானாக வரும். நீங்கள் இதே ரேஷியோவில் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் டீ கடை டேஸ்ட்டில் அப்படியே வரணும்னா நம்ம மைதா மாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா அவங்க மைதா மாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், நான் எல்லா மாவுலேயுமே கஜடா பொறிச்சு எடுத்துட்டேன். நம்ம சேர்த்த ஒரு கப் மாவுக்கு நம்மளுக்கு 9 கஜடாக்கள் கிடச்சிருக்கு, மீடியம் சைஸ் கஜடா. இதில் சில பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக்ஸும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். சில பேருக்கு கஜடா மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சு போகுதுன்னா உங்களுடைய மாவில் சீனியோட அளவு, அதாவது சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ரா மாவும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு பிசைஞ்சு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் சுட்டு பாருங்கள், உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கஜடா சூப்பராக சாஃப்டாக மொறுமொறுப்பாக தயாராகிருச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.